தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு தமிழ் கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளிவிச்சிட்டாங்க இல்லைங்க. அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து லைக் குரூப் ஒனில் என்ன பண்ண போகிறோம், குரூப் டூவில் என்ன பண்ண போகிறோம், குரூப் ஃபோரில் என்ன பண்ண போகிறோம்னு எல்லாமே டீட்டெயிலாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. இதெல்லாம் எப்பவும் போல் அதே தாங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஷார்ட் ஃபார்மாக நம்ம சொல்லிடலாம். தமிழ் வந்து பார்த்திங்கனாக்கா கட்டாயமாக ஆக்கப்படுறாங்க. அது வந்து ஒரு குவாலிஃபையிங் பேப்பராக இருக்கும். அது 40% நீங்கள் அதுக்கு மார்க் எடுக்கணும். அதுங்க 40% மார்க் எடுக்கலை அப்படின்னாக்கா மற்ற பேப்பர் எதுவுமே இவால்வேட் பண்ண மாட்டாங்க. யூ ஆர் ஃபெயில்டு ஓகேங்களா. ஸோ கம்பல்சரி 40%க்கு நீங்கள் வந்து மார்க் எடுக்கணும் தமிழில் ஓகே. அது எப்படி எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு குரூப் 1 and 2 அப்படின்னா வந்து பார்த்தினாக்கா அதில் என்ன இருக்கும், ஒன்று மெயின்ஸ்னு ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் இல்லைங்களா. சில குரூப் டூவில் வந்துட்டு இன்டர்வியூ இருக்காது சில குரூப் போஸ்ட்டுக்கு, பட் குரூப் 1ல இன்டர்வியூ இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் இதை மாதிரி வந்து குரூப் 1 and 2 நாங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எப்போவும் போல் 200 questions கேட்போம். அந்த இந்த ப்ரிலிம்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தமிழ் குவாலிஃபையிங் பேப்பராக புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை ஓகேங்களா. ஸோ சில் பீப்புள் ஓகேங்களா, அது வந்து எப்பவும் போல தான் இருக்குது. ஆனால் மெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெயின்ஸ் இங்கே இப்போ இருக்குது. மெயின்ஸில் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா வந்து தமிழ் தகுதி தேர்வாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் 100 marks ஓகே. நல்லா புரிஞ்சுக்கணும், குரூப் 1 and 2 ப்ரிலிம்ஸில் வந்து தமிழ் தகுதி தேர்வே கிடையாது. இது நார்மல் ப்ரிலிம்ஸ் ஃபார் 200 questions ஓகேங்களா. முதன்மை தேர்வு த மெயின்ஸில் மட்டும் வந்து பண்ணாக்க தமிழ் ஒரு தகுதி தேர்வாக மொழிப்பாடம் இருக்கும், கம்பல்சரியாக இருக்கும். அது 100 marks அந்த 100 marks நீங்கள் 40 marks எடுத்தால் தான் நீங்கள் எழுதுகிற மற்ற ஜிஎஸ் பேப்பர் இவால்வேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த ஜிஎஸ் பேப்பர் இவால்வேட்டே பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. மெயின்ஸில் 100 marks நீங்கள் 40 marks எடுக்கணும் மொழிப்பாடம், அதாவது தமிழில் ஓகே. இன் மெயின்ஸ் ஓகேங்களா, குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸில் தான் தகுதி தேர்வு ஓகே. அதில் 40 marks எடுக்கணும், இல்லைனா எந்த பேப்பருமே இவால்வேட் பண்ண மாட்டாங்க ஓகே. இதை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் படிச்சிடலாம் வாங்க. மீன் தொகுதி 1 and 2 மீனிங் குரூப் 1 and 2 2A அதுக்கெலாம் இந்த மாதிரி 2 stages எக்ஸாமுக்கெலாம் வந்துட்டு உள்ள தொகுதி மட்டும் எல்லாம் பார்த்துக்கோங்க. என்னென்னா முதன்மை தேர்வுடன் மெயின் ரிட்டன் எக்ஸாமுடன் டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக வந்து தேர்வு அமைக்கப்படும் அப்படின்னு கொட்டிருக்காங்க. அது ஓகே ஐயோ அப்படின்னு சொல்லி பயப்படலாம் வேணால், அது எப்படி இருக்கும் அது முதன்மை தேர்வானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி டிரான்ஸ்லேஷன், அப்புறம் இந்த சுருக்கி வரைதல், பொருள் திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், அப்புறம் லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப செய்யுள் அப்புறம் செய்யுள்ள புலவர்கள் யார் அப்படின்ற மாதிரி இல்லை, நம்ம தமிழ் பேப்பர் 2 படிப்போம் இல்லைங்களா அதை மாதிரி ஓகேங்களா. அதனால் அதுவும் பார்த்துக்கோங்க. மினி த குவாலிஃபையிங் பேப்பர், அந்த குவாலிஃபையிங் பேப்பரில் 100 marks வந்து மதிப்பெண்கள் இருக்கும், அதில் 40% எடுத்தால் மட்டுமே இதர போட்டி தேர்வுத்தால் மதிப்பீடு செய்யப்படும். அதாவது நீங்கள் மற்ற எழுதுகிற ஜிஎஸ் பேப்பர் மதிப்பீடு செய்வாங்க, இல்லை பண்ண மாட்டாங்க ஓகே. நெக்ஸ்ட்டு புரிஞ்சிருச்சுங்களா. அடுத்து வந்து குரூப் 4 and BAO அதுக்கு வந்து என்னன்னாக்கா பொது ஆங்கிலம் ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒன்று கிடையவே கிடையாது, சாரிங்க ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒன்று இல்லவே இல்லை, இதே அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. மொழி தமிழ் மொழி பாடம் 100 கேள்விகள், பொது அறிவு 100 கேள்விகள், தமிழ் மொழி பாடம் தேர்வாகவும் மதிப்பூட்டி தேர்வாகவும் இருக்கும். என்ன சொல்லி வராங்கன்னா, இல்லை நம்ம வந்து இதுவாகவே பார்க்கலாம், சாரிங்க 100 marks எழுதி வச்சுருக்காங்க, சாரி எழுதிட்டேன். இது 1 கேள்விகள் ஓகே, 100 கேள்விகள் ஓகே. என்ன சொல்ல வராங்கனாங்க, அந்த ஒரு இனிமேல் வந்து குரூப் 4 எக்ஸாமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட். இனிமேல் நீங்கள் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட், அந்த டெஸ்ட்டோட பேர் அதுதான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் வந்து அதில் வந்து 2 parts இருக்குங்க. பார்ட் A ஒன்று இருக்கும், அதாவது நம்ம சொல்கிறது குரூப் 4 மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அதில் பார்ட் A ஒன்று இருக்கும், பார்ட் B இருக்கும். பார்ட் A வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மட்டும் 150 marks இருக்கும். இட்ஸ் வந்து இது இந்த 150 marks யூ ஹாவ் டு ஸ்கோர் 40% ஓகேங்களா. அப்புறம் வந்து ஒரு B ஒரு பார்ட் இருக்கும், அது வந்து நார்மல் ஜிஎஸ் பேப்பர் ஓகேங்களா. ஸோ இந்த 150 marks நீங்கள் 40% எடுத்தால் மட்டும்தான் இதெல்லாம் எவாலுவேட் பண்ணுவாங்க, இல்லைனா நீங்கள் ஃபெயிலு. நீங்கள் வந்து இந்த பார்ட் B வந்துட்டு நீங்கள் வந்து 150 வந்து 150 marks எடுத்திருந்தாலும் நீங்கள் 7 வந்துட்டு நீங்கள் எடுக்கலைனா ஃபெயில் ஆயிடுவீங்க ஓகேங்களா. இது என்ன வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, நீங்கள் 150 marks தமிழ் எழுதுவீங்க, 150 marks இது எழுதுவீங்க, அப்புறம் 150 marks நீங்கள் 40% கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் அந்த குவாலிஃபையிங் பேப்பர்னால் வந்துட்டு
குவாலிஃபைங் பேப்பர் மார்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, ஆனால் வந்து குரூப் ஃபோரில் அப்படி கிடையாது. இந்த ரெண்டு பேப்பரும் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் இந்த நீங்கள் பார்ட் ஏ அண்ட் பியில் வந்து மொத்தம் என்ன 151-300 மார்க்ஸா, டோட்டல் மார்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ரேங்கிங்க்கு எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் குவாலிஃபைங் பேப்பர் கிடையாது, இது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர், ஓகேங்களா? ஸோ பார்ட் ஏ தமிழ்லையும் நல்லா படித்து மார்க் வாங்கணும், இதுலேயும் நல்லா படித்து மார்க் வாங்கணும். இட்ஸ் நாட் அ குவாலிஃபைங் பேப்பர், இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஓகேங்களா? 40% எடுத்திருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற மார்க்கு உங்களுக்கு ரேங்க்குக்கு முக்கியம், ஓகேங்களா? ஸோ வந்து இது ஏஎன்பி ரெண்டுமே வந்து இது பண்ணுவாங்க, அதான் இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். இவ்விரண்டு பகுதிகளிலும் பகுதி ஏ மற்றும் ஏபி அனைத்து தாள்களும் மொத்த மதிப்பெண்களும் தரவரிசையில் பட்டியலுக்கு எடுத்து கொள்ளப்படும். ஸோ ஏஎன்பியில் நீங்கள் மார்க் வாங்கணும், தமிழில் கம்பல்சரி 40% வாங்கணும், அப்போ தான் எவால்வேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் ஃபார் அதர், அதாவது அதர்னா இதர போட்டி தேர்வுகள், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் அதுலேயும் அப்படி தான் பார்ட் ஏ பின்னு இருக்கும். நீங்கள் தமிழில் வந்து 150 மார்க்னால் நீங்கள் கண்டிப்பாக 40% மார்க் எடுத்திருக்கணும். அதுக்கு பியில் வந்து ஜிஎஸ் எழுதுவாங்க இல்லையா, மேபி அவங்க ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக, இப்போ ஜியாலஜிஸ்ட்டு ஆர்கிடெக்சர் சம்திங் அவங்க வந்து ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக பியில் எழுதுவாங்க. இப்போ என்ன இங்கே ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஏழு 40% மார்க் மட்டும் எடுத்தால் போதும், அவங்க மார்க் வந்து இதே கால்குலேட் ஃப்ரம் பார்ட் பி, நீ பார்ட் பியில் எவ்வளோ மார்க் வாங்குறியோ அதுதான் உன் தரவரிசைக்கு போகும், ஓகேங்களா? அதில் தான் ரேங்கிங் வரும், அதில் தான் ஜாப் கிடைக்கும். நீங்கள் தமிழில் 150-150 எடுத்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க, நீங்கள் பார்ட் பியில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதுதான் உங்கள் ஒரிஜினல் ஸ்கோர். இது இதர போட்டித் தேர்வுகள், அதாவது குரூப் ஃபோருக்கு கிடையாது, ஓகேங்களா? இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். இத்தேர்வில் குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் பார்ட் அதாவது பகுதி ஆ மற்றும் இதர போட்டித் தேர்வுக்கான தாட்கள் பதிவு செய்யப்படும், ஓகே. இல்லை வந்து பாருங்கள், மேற்படி தமிழ் தேர்வானது ஒரு கோல்குறி வகையில் அப்ஜெக்டிவ் என்னும் தகுதி தேர்வாக மட்டுமே நடத்தப்படும், தரவரிசைக்கு இப்பதிப்பெண்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாது, ஓகேங்களா? தரவரிசைக்கு எதை எடுத்துக்குவாங்க, குரூப் ஃபோர் எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா? ஆனால் இது வந்து தரவரிசைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாது, ஓகே. இது நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க, எல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பீப்புள், ஓகேங்களா? ஸோ இது மற்றதெல்லாம் நாங்கள் ஆசிரியர் மருத்துவ பணியெல்லாம் அதெல்லாம் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்களாம், ஸோ அது நமக்கு தேவையில்லை அவ்வளோவா. அது இதர தேர்வுகள்னால் இந்த அறநிலைத்துறைகள், பொறியியல் துறைகள் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஓகே, குரூப் ஃபோர் பீப்புள் வந்து ப்ளீஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் மறந்துட வேண்டியதான், ஓகே, தமிழ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்ஸ் லவ் வாட்சிங் திஸ் வீடியோ பீப்புள், ஏதோ டவுட் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.